ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்துதர் பணிகள் 13:23 ஆண்டவர் கடவுள் தாம் வாக்களித்தபடி அந்த இனத்திலேயே இஸ்ரேல் இனத்திலேயே மீட்பரை தோன்றச் செய்கிறார். இயேசுவை பற்றி இறை வாக்குகள் அனைத்தும் முன்னரே முன் அறிவிக்கப்படுகிறது, அவற்றை இயேசு நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தம்மை குறித்து கடவுள் இறைவாக்கினர்கள் வழியாக சொன்ன ஒவ்வொன்றையும் நினைவில் கொண்டு அது நடைமுறையிலே நடைபெறுகிறதை அனுமதித்து அதை முழுமையாக இயேசு நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். தந்தையின் திருவிழப்படி அனைத்தையும் அவர் செய்கின்றார். தனக்காக வாழாமல் கடவுளுக்காகவும் நமக்காகவும் இயேசு முழுமையாக வாழ்ந்தார். இதுதான் தெய்வீகமான வாழ்க்கை. நமக்காக வாழுகிற வாழ்க்கையை விட பிறருக்காக வாழுகிற வாழ்க்கை தான் கடவுளுக்கு உகந்தது என்ற உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக சுயநலமாக வாழ்ந்ததற்காக, மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாமல் வாழ்ந்ததற்காக, வாய்ப்பு கிடைத்தும் அந்த அக்கறையை செயல்படுத்தாமல் இருந்ததற்காக மன வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பிக்கினியவர்களே, இன்றைய திருப்பலியானது அருட்தந்தை ஜஸ்டின் சேவியர் ராஜ் அவர்களுடைய கருத்துப்படி அவர்களுடைய பெற்றோர்களான திரு மரிய சிங்கராயர், திருமதி அருளாயி என்பவர்களுடைய ஆண்மழைப்பாற்றுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருள் அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வுகளால் மறுபிறப்பின் மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசியும் நிலை பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் வந்தாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் 13:13-25 முடிய உள்ள இறைவசனங்கள் எடுத்துக்கொள்வோம். திருத்துதர் பணிகள் 13:13. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்புவில் இருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின்
தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்கள் இனமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானா நாட்டின் மீது 7 மக்கள் இனங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கின சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரின் பேரன்பை பற்றி ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்போதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. Yeah.
இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், நீர் எம்மீது அன்பு கூர்ந்தும்போது இரக்கத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 13:16-20 உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை, தான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனை என்மேல் பாய்ந்தான் என்னும் அறிநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இரண்டு விதமான வாழ்க்கை நாம் வாழலாம். ஒன்று பலியாக்கி வாழலாம், இன்னொன்று பலியாக்கி வாழலாம். பிறரை விட தன்னை காத்துக்கொள், பிறரை வைத்து வாழ்வது, பிறருக்காக வாழ்வது, இரண்டு வாழ்க்கை தான். இது எல்லா நிலைகளிலும் இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டும் நிகழ்கிறது. ஒரு பெண், கன்னிப்பெண் தாய்மை நிலையை பெற வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய கன்னிமையை இழக்க வேண்டும், தன் அழகை இழக்க வேண்டும், தன் உடலை முழுமையாக கையளிக்க வேண்டும், தன்னிடம் இருக்கிற அந்த முன்னைய நிலை அனைத்தையும் இழந்து வேறொரு நிலைக்கு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டால் மட்டுமே, தன்னை மாற்றிக்கொண்டால் மட்டுமே ஒரு புதிய நிலையை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று பின்ன நல்லா சொல்லுங்கப்பா. ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் என்னாகிறது? விட்டுருங்க. Enter aux in plane. Enter to Bluetooth. Bluetooth connected. Enter aux in plane. I'm sorry, ஒரு சிறிய இடையூறு. ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால்
அந்த தாயினுடைய தன்னுடைய தாயின் உடலிலிருந்து எல்லாவற்றையும் தன் சத்துக்களை எல்லாம் எடுத்து தான் அந்த குழந்தை பிறக்கிறது. இங்கே குழந்தை தாயினுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவளை பலியாக்குகிறது. அந்த தாய்மை என்கிற அந்த பலிப்பீடத்திலே தாய் அவள் கன்னிமையை இந்த குழந்தை பலியிடுகிறது. அந்த தாய் தன்னை பலியாக்குகிறாள். ஒரு பெண் குழந்தை திருமணம் ஆகிற பொழுது அந்த தம்பதியரை எல்லாரும் வாழ்த்துகிறார்கள், மங்களகரமாக வாழ்த்துகிறார். பலுகி பெருகி புலகுட்டியாக இருங்க, எல்லா செல்வமும் பெற்று 16 செல்வம் பெற்று வாழுங்க என்று வாழ்த்துகிறார்கள். இந்த வாக்குகள் எல்லாம் அங்கு நிறைவேறுகிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாம் நிறைவேறுகிறது. இவரை பற்றி எல்லா வாக்குகளும் எடுத்துக்கொள்கிறார். இவரை பற்றி சொன்ன எல்லா இறைவாக்குகளையும் அவர் நிறைவேற்றுகிறார். இங்கே இயேசு ரா உணவின் பொழுது அந்த பாதம் கழுவும் சடங்குகளுக்கு பிறகு குருவுக்கும் சீடனுக்கும் இடையே இருக்கிற உறவுகளை பற்றி அவர் சொல்லுகிறார். சீடன் குருவை விட பெரியவர் அல்ல என்று சொல்லுகிறார். என்னோடு இருப்பவனே என்மேல் பாய்ந்தான், எனக்குரியவர் யார் என்று எனக்கு தெரியும், ஆனால் என்னோடு இருப்பவரே என்னோடு பாய்ந்தார் என்ற இறைவாக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்கிறார். தன்னை காட்டிக் கொடுப்பவன் யார் என்பதை பற்றி மறைமுகமாக அவர் சொல்லுகிறார். திருப்பாடல் 41, அந்த திருப்பாடல் முழுவதுமே இந்த பொய்க்குறி பொய்யாக நம்மோடு நடிப்பவர்கள், புறம் கூறுபவர்கள், கூட இருந்து குழி பறிப்பவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்களை பற்றி அந்த திருப்பாடல் முழுமையாக அவர் சொல்லுகிறது. திருப்பாடல் 41 எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 41 இந்த மாதிரி காட்டி கொடுக்கப்படுகிறவர்கள், துரோகம் செய்யப்படுகிறவர்கள், புறம் கூறப்படுகிறவர்கள், அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிறவர்கள் சார்பாக கடவுள் இருக்கிறார் என்பதையும் இந்த திருப்பாடல் சொல்லுகிறார். இன்றைய நிலையை அது அழகாக எடுத்து சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது படிங்களா? திருப்பாடல் 41 முதல் வசனம், எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றோர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார், ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்கால வாழ வைப்பார், எப்பெயருக்கு மேலான பெயரை கடவுள் அவருக்கு அருளினார். அவரை இயேசுவை காட்டி கொடுத்து அழித்த பிறகு கடவுள் அவர் எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு வழங்கினார் என்று பிலிப்பியர் 2:11 வசனம் கூறுகிறது. இன்னவர் மன்னவர் கீழிலகோர் மேலூர் அனைவரும் மண்டியிட்டு இயேசு ஆண்டவர் என்று எல்லாரும் அறிக்கையிடும் விதமாக கடவுள் அவரை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே யாராவது ஒருத்தர் சொல்லுகிறதை நாம் எடுத்துக்கொண்டு அதை மறுபடி நினைத்து பார்த்தோம் என்றால் அந்த அவர்களுடைய வாக்கு நிறைவேறிவிடும். உதாரணமாக நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து. வீட்டில் குழந்தைகள் குறும்பு பண்ணுகிற பொழுது, அப்பா அம்மா கோபம் வருகிற பொழுது, அவங்களை அறியாமலே நீ உருப்படவே மாட்டே, நீ எங்கே உருப்பிட போகிற என்று அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கலேன், அந்த குழந்தை விளையாட்டுத்தனமாக அதெல்லாம் கண்டுக்காமல் போயிடுச்சுன்னா அந்த குழந்தை நல்லா வந்துடுவாங்க. ஒருவேளை ரொம்ப சீரியஸாக இருக்கிற குழந்தை, சனியனே நீ உருப்படவே மாட்டே, நீ எருமை மேய்க்கதான் லாய்க்கு என்று ஏதாவது ஒரு அவலோச்சனமான வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த குழந்தை தன் தாய் மீது அன்பு கொண்டிருக்கிற பட்சத்திலே அந்த தாய் சொல்லுகிற வார்த்தை, என் அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, என் அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு அதையே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு யோசனை பண்ணுறாங்களோ, எவ்வளவுக்குள்ள வருத்தப்பட்டு அதை அவங்க ஒரு தடவை சொன்னதை இவங்க 1000 தடவை 1,000,000 தடவை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறார்களோ, அவருடைய
வாக்குகள் அவருடைய இவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் விதமாக இவர்கள் அதற்கான தயாரிப்புகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவுக்கெவ்வளோ ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அது நமக்குள்ளே அது உருவெடுக்கும், வளரும். நீர் ஊற்றி வளர்ப்பது போல, ஒரு செடி வளர்ப்பது போல, இந்த வாக்குகளை, இந்த சாபங்களை நாம் நீர் ஊற்றி நம்முடைய எண்ணங்கள், நினைவுகளின் மூலமாக திரும்ப திரும்ப நினைத்து அதை நாம் வளர்க்கிறோம். இயேசு அதைத்தான் செய்கிறார். அடிக்கடி பல தடவை இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்கிறார். தலைமை குருக்கள் கைகளால் சிக்கப்படணும், சிலுவையில் அறையப்படணும், சாகணும், உங்களுக்குள்ளே இருக்கிறவன் உன்னை காட்டி கொடுப்பான், என்னோடு உண்டவனே என் மேல் பாய்ந்தான் என்று இதெல்லாம் திரும்ப திரும்ப இயேசு சொன்னதன் அடையாளம் தான் நிச்சயமாக கல்வாரி மலையிலே பலியாக்கி ஆக வேண்டும், இந்த வாக்குகளால் நிறைவேற வேண்டும் என்றால் அதை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தப்பிச்சிடக்கூடாது என்று அதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். திருப்பட 41:9 சொல்லுகிறது, என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகிறான் என்று சொல்லுகிறார். அந்த நாடுகளிலே இருக்கிற பழக்கம், நம்பிக்கை துரோகம் வந்து சர்வசாதாரணம். அரச துரோகம், நம்பிக்கை துரோகம், அதெல்லாம் ரொம்ப இயல்பாக இருந்தது. அது அந்த காலத்தில் ஒரு பழக்கமாக இருந்தது. அன்று மட்டுமல்ல இன்றும் கூட நினைவு இருக்கிறது. இன்னும் புறணி பேசுகிறாங்க பாருங்க, நம்ம கூட இருப்பாங்க, நம்மகிட்ட வந்து பழகுவாங்க, பேசுவாங்க, ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு போய் பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு வீட்டில் வேலைக்கு போகிறாங்க பாருங்க, வேலைக்கார பெண்கள், அவங்க இந்த வீட்டில் இருக்கிற செய்தி கூட அங்கே போய் சொல்லுவாங்க, அந்த வீட்டு செய்தி அங்கே சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டாங்கன்னா புறணி பேசுறதுக்கு மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கும், அவங்க வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இவங்க இங்க இருக்கிற இவங்கள்ட்ட ஏதாவது ஆதாயம் வேணும், பழைய துணிமணி வாங்கணும், பழைய சோறு வேணும், பழசு எதாவது வாங்க எடுத்துட்டு போகலாம், ஏதாவது காசு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பத்தி எல்லாம் விளக்கணும் ஊத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்று தெரியாம இருப்பாங்க. புருஷன் மட்டும் எனக்கு நான் சண்டை நடக்கிறதா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை அப்படியே கொண்டு வந்து இங்க சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் நடந்து இந்த காலத்தில் கூட நடக்குது. இங்க பாருங்க, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சமாக பேசுகிறான், என்னை பற்றி தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான். அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே நம்ம சொல்லுவோம், யாரையும் நம்ப முடியல. ஒரு காலத்திலலாம் வெகுளியாக இருப்போம், ட்ரெயினில் போகும்போது எல்லோரும் கொடுக்குறது வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றதில்ல, மயக்க மருந்து கொடுத்து திருடி போயிடுவாங்க அப்படின்றாங்க. பிள்ளைய குழந்தைய கொடுத்தா அப்படி தூக்கிட்டு ஓடிடுவாங்க, அதனால் பிள்ளைய கூட கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா? யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். யாரையும் நம்ப முடியறதில்ல. வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூட்டை நல்லா போட்டுறோம். இந்த வீட்டில் பூட்டு போடுறதுனாவே யாரையும் நான் நம்புறதுனுடைய அடையாளம். நீ வெளிநாட்டில் இருந்து கூட நம்ம ரிமோட் மூலயமா நெட்டு வச்சுக்கிட்டு வீட்டில் லைட் போடலாம், மோட்டர் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், என் வீட்டை பார்த்துக்கலாம், வீட்டில் கேமரா இருக்கிறத வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா கேமராவையும் வச்சு நம்ம வெளியிலேருந்து கூட பார்த்துக்கலாம். வெளிநாடுகளுக்கு போயிட்டா கூட நெட்டு மட்டும் இருந்துச்சா போதும், ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் ஐடி இருந்துச்சுன்னா போதும், அதை வச்சு நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம அந்த ரிமோட் மூலயமா நம்ம கேமராவில் எங்கெங்கே யார் யார் வர்றாங்க போகிறாங்க எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம கம்பெனியில் யார் யார் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஹோட்டல் முதலாளி வெளியூர் வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் எல்லாம் அந்த சரக்கு ரூமில் என்ன நடக்குது, கிச்சனில் என்ன நடக்குது, சர்வரில் என்ன நடக்குது, கல்லாப்பட்டியில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் வீட்டிலேருந்து எல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ எல்லாரும் அப்படி தான், யாரையும் நம்ப முடியறதில்ல. பெற்றவங்க பிள்ளைகளை நம்புறதில்ல, பிள்ளைகள் பெற்றவங்க நம்புறதில்ல, கணவன் மனைவியை நம்புறதில்ல, மனைவி கணவன் நம்புறதில்ல, பிள்ளைகளை பெற்றோர் நம்புறதில்ல, தாத்தா பாட்டி யாரும் நம்புறதில்ல, யாருமே நம்புறதில்லை. இன்னைக்கு நம்பிக்கை என்பது அற்றுப்போய் இருக்கிறது, அச்சத்துக்குரியதாக, சந்தேகத்துக்குரியதாக எல்லாம் இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு ஒன்று மற்றவங்களோட சூழ்ச்சினால் பலியாகிறார்கள், இன்னொரு மற்றவர்களை பலியாக்கி அதனால் பிழைப்பு நடத்துகிறார்கள். ரெண்டு வகையானது தான். நியூட்ரலாக இருக்க மாட்டாங்க, எதையும் கண்டக்காமல் இருக்க அப்படியெல்லாம் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்றில் இருப்பாங்க. தங்களை பிறருக்காக கையளித்து
தங்களிடம் இருக்கிறதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் கிறிஸ்துவம், அதுதான் போற்றத்தக்க வாழ்க்கை. மற்ற வாழ்க்கை சிற்றின்ப அடிப்படைகளை கொண்டது, ஆதாயங்களை அடிப்படையாக கொண்டது, ஏமாற்றி பிழைப்பது, மற்றவர்களை அழித்து பிழைப்பது. யூதாஸ் வகையறா ஒரு குரூப், இயேசு வகையறா ஒரு குரூப். ஆனா இந்த உலகத்தில் இருக்கும்போது இப்படித்தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற நினைவு வைத்து வாழ்கிறவர்கள் உண்டு. சமீபத்தில் சென்னையில் ஒரு பெண்மணி பற்றி நான் எடுத்து சொன்னேன். டுமில் குப்பம், ரோசி அக்கா, ரோசி அம்மா அவங்க பேர் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் கரெக்டு, ஷீஸ் ரோசி, ரோசி அக்கா, ரோசி அம்மா. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த இதே பூசையில் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க அனாதை, வசதி இல்லை, ஏழை. ஒரு நாள் ஒரு அனாதை பணத்தை அடக்கம் செய்தாங்க. அதிலிருந்து அனாதையாக கிடக்கிற பிணங்களை எடுத்து சரியான மதிப்பு மரியாதையோடு ஈமச்சடங்குகள் செய்து அவர்கள் அனாதையாக சாகக்கூடாது, நான் இருக்கிறேன் என்று சொல்லி அனாதை பிணங்களின் தாயாக இருந்து நான் அன்று படிக்கிற வரைக்கும் 1571 பிணங்களை அவர் அடக்கம் செய்திருக்கிறார். அந்த பெண்மணி பேட்டியில் சொல்கிறாங்க, அந்த அக்கா சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையன்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், தம்பி நீ சாப்பிடும் பொழுது யாராவது சாப்பாடு இல்லைன்னு கேட்டாங்கன்னா அந்த சாப்பாடை கொடுத்துடணும், நீ பட்னி கிடந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தம்பி என்று தன் மகனுக்கு அந்த தாய் கட்டளையிட்டதாக அவர் சொல்லுகிறார். அதுதான் கிறிஸ்துவம். சில பேர் பாருங்கன்னா பிச்சைக்காரங்களுக்கு நிறைய இருக்கும், ஆனால் டெய்லி பிச்சை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்க போய் பார்த்துக்கணும், அந்த பையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பணம் வச்சுருப்பாங்க நிறையா. இன்றைக்கி பிச்சைக்காரங்க வந்து மாதத்தில் 15,000-30,000 சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்க டெய்லி பிச்சை எடுப்பாங்க. மற்றவங்களுடைய இரக்கத்தை, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை பயன்படுத்தி பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயா சாப்பிட்ற ரெண்டு நாள் இப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்பாங்க, காலைல சாப்பிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் குளிக்க மாட்டாங்க, இந்த அந்த இதை மாற்றிக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, தலை செய்ய மாட்டாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க, அப்படியே பரிதாம வருவாங்க, அப்படியே ஐயா ஏதாவது கொடுங்க, காசு வாங்க வாங்க எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அங்கே 32,000 இருக்குது, இன்னைக்கு 1,000, 33,000, ஓகே. அதனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி வாழ்வது என்பது வாழ்க்கை இல்லை. சிலவர் அவங்க ஏமாத்துறாங்க தெரிஞ்சு கூட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓ நான் கொடுக்கறது கொடுக்குறேன், இந்தா வச்சுக்க என்ன, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அது நினச்சிக்கிட்டா ஏமாளின்னு நினைக்கக்கூடாது. அவங்க தெரியும் இவங்க ஏமாத்துறாங்க, இவங்க எப்படி நம்மளை பற்றி பொன்னாடி போய் புறணி பேச போகிறாங்க, இவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க தெரியும் நமக்கு. அவங்க நம்ம கண்ணு முன்னாடி அவங்க செய்கிற துரோகம் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருக்குமே தெரியாது நம்ம செய்கிறது, ஒன்றும் தெரியாம மாதிரி வந்து இப்படி நிற்பாங்க. ஆனால் அவங்க தான் எல்லாம் தூண்டி விட்டுருப்பாங்க, அவங்க தான் எல்லாம் நமக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு எதிராக தூண்டி விட்டு ஒன்றும் தெரியாமல் நம்மகிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சால் கூட பெருந்தன்மையாக சரி ஓகே, அது உன்னுடைய இயல்பு, உன்னுடைய வாழ்க்கை, அதை வச்சு தான் பிழைக்கிற, நீ இந்த பக்கமும் பிழைச்சிக்கணும் அந்த பக்கமும் பிழைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டும் கட்டணம் இருப்பேன். இந்த சிறைச்சாலைன்னு ஒரு படம் பார்த்தேன், சிறைச்சாலை படம், ஒரு தமிழ் நடிகரும் மலையாள நடிகரும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு துரோகி இருப்பான், அவன் ரெண்டு பக்கம் இருப்பான், கடைசியில் அவன் அவனுடைய ரெண்டு பேருமே நம்ப மாட்டாங்க அவனை, அவங்கள பற்றி இவங்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் பாருங்க, அவனை சுட்டு கொண்டுருவாங்க. ஏன்னா அவனால் யார் பிரயோஜனம், இங்கிருந்து அங்கே சொல்லுவான், அங்கேருந்து இங்கே சொல்லிட்டு போவான், அவங்களுக்கு நல்லதே நடக்காது. அவங்க ரெண்டு பக்கம் பிழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, இப்படி ஏமாற்றி பிழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படி ஏமாத்தினா தான் அவங்க பிழைக்க முடியும், இல்லைனா அவங்களுக்கு எதுவுமே நடக்க, தானாக எந்த ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் யூதாஸ் வந்து நாண்டு கொண்டு செத்தான், அதனால யாருக்கு பிரயோஜனம் இல்லை, அவன் பிறவாது இருந்திருந்தா நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் தான் சொல்றார். மற்றவங்களை அழிச்சு மற்றவங்களை ஏமாத்தி
எல்லாத்திட்டையும் அழிச்சிரு. இங்க அவங்ககிட்ட வந்து அவங்களமா நடிச்சுக்குவாங்க, நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட இருக்கமா நடிச்சுக்குவாங்க. அவங்க அவங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, நமக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, அவங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது இவங்க யாருமே உண்மையா இல்ல, நம்ம பொய் சொல்லிக்கிட்டு ஏமாத்தி தான் பழச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஆனா இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை, பழச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க பார்க்க அவங்க வாழ்க்கையில எந்த நல்லதும் கிடைக்கவே கிடைக்காது. அவங்களா தான் எடுத்து அவங்களா எடுத்துக்கிட்டா தான் உண்டு. அவங்க கடவுளோட ஆசீர்வாதம் எதுவும் அவங்க வாழ்க்கையில நடைபெறாது. யூதாசிட்ட தான் எல்லா பணமும் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா இயேசுவை வித்து காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசு இருந்தோம், அந்த காசு அவனுக்கு நிலைக்கல. அவன் ஏமாத்தி சம்பாதிச்சு வச்சிருந்த காசெல்லாம் கடைசியில் அவன் நாண்டு கொண்டு செத்தான், யாருக்குமே கிடைக்காம போச்சு. அது ஊருக்கு வெளியே போய் செத்து போனான். ஆக ரெண்டு வாழ்க்கை, ஒன்று பிறரை பலியாக்கி வாழ்வது, பிறருக்காக பலியாகி வாழ்வது. ரெண்டு இந்த பலியாகி வாழ்வதற்கு வாழ்கிறார்கள் பாருங்களே, அவங்கள் பக்கம்தான் கடவுள் இருப்பார், அவர்களை உயர்த்துவார். நாம ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிந்தும் கூட இவர்கள் தான் நம்ம ஏமாற்றுகிறவர்கள். இவர்கள் நமக்கிட்ட ஒன்றும், நமக்கு பின்னாடி ஒன்றும் இவங்க இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவர்களோடு பழகி ஆக வேண்டும், அவர்களோடு இருந்தாக வேண்டும் என்று தெரிந்தாலும் கூட பெருந்தன்மையாக அவர்களோடு நம்ம பழகிட்டே இருப்போம். அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓ நம்ம தெரியாது, இன்னும் இழிச்ச வயநாட்டாக இருக்கிறாங்க, நம்மளை யாருனே தெரியாமல் பழகிட்டு இருக்க, நம்மளை முழுசாக நம்புகிறாயா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க ஏமாற்றிக் கொள்கிறார், அவங்களுக்கு உண்மை தெரியாது, பொய்யத்தான் உண்மையாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும், இயேசு யூதாஸ் கூட உட்காந்துருக்கிறான், அவர் இயேசுக்கு தெரியும் ஏமாத. ஆனால் யூதாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நான் இவரை காட்டி கொடுக்க போகிற அவருக்கு தெரியல, 30 வெள்ளிக்காசு வாங்கியாச்சு, நாளைக்கு நான் கெச்சமெண்ட் தொடதுலான்னு காட்டி கொடுக்க போகிறான். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கானா இயேசுக்கு தெரியாது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன தெரிந்து கொண்டானோ, எப்படி செய்கிறானோ, அவன் அந்த வெளியில் ஊருக்கு வெளியில் நாண்டு கொண்டு சாக போகிற அந்த மரத்தை நோக்கி தான் அவன் தன்னை நகர்த்தி கொண்டு போகிறான். அவனுக்கு தெரியாது, அவனாகவே இயேசுவை காட்டி கொடுத்து அவன் பெருமையாக நினைத்து கொள்கிறான். நான் அவரை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க என்று சொல்லி அழகாக பிளான் போட்டி அந்த நம்பிக்கை துரோகத்தினுடைய இறுதி முடிவை நோக்கி அவன் தானாகவே அவன் போகிறான். அன்பிக்கினவர்களை, நரகம் என்பது அவரவர்களுடைய துரோகம் செய்கிற துரோக செயல்கள், கொடுமை, மற்றவர்களை அழிக்கின்ற செயல்கள் வழியாகவே அவர்கள் நரகத்தை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். கடவுள் உருவாக்க மாட்டார், கடவுள் ஆசீர்வதிப்பார். நீ நரகத்து பக்கத்தில் போயிட்ட, நரகத்து பக்கத்தில் போய் கூட ஐயோ ஆண்டவரே இப்படி இப்படி மாட்டினே, ஆண்டவரே நீ மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அத்தகைய நிலையில மன வருந்துகிற பொழுது ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க என்று சொன்னால் அந்த நல்ல கல்லனை காப்பாற்றிய போல காப்பாற்றுவார். எங்கள் அருமை தந்தை லூயிஸ் புருட்டோ அவர்கள் ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த பாவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த கதையை சொல்லுவேன் என்று சொன்னார். அது என்னென்னா, பங்கு குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரி வியானி, ஆர்ஸ் நகர் பங்கு தந்தை, அவரிடம் ஒரு பெண்மணி வந்து, என் வீட்டுக்கார் பயங்கரமான குடிகாரன், இன்னைக்கு எல்லாம் டாஸ்மார்க் கடையை திறக்கிறாங்கன்னு எல்லாரும் நெஞ்சிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க எல்லாரும். இந்த 40 நாள் என் வீட்டுக்காரர் குடிக்காமல் இருந்தார், என் வீட்டில் நிம்மதியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், அந்த டாஸ்மார்க் கொடுக்குற காசை வச்சு நாங்கள் பழச்சிக்கிட்டு இருந்தோம், நீ டாஸ்மார்க் கடையெல்லாம் திறந்துட்டாங்க, நீ எங்கள் குடும்பம்லாம் நீ மறுபடியும் நரகத்துக்கு தான் போக போகிறோம் என்று நெஞ்சிலையும் வயிற்றுலையும் பெண்கள் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. அப்படியே விட்டுட்டாங்க கூட என் புருஷன் அப்படியே குடிக்காமல் இருந்துடுவார், என் குடும்பம் நல்லாயிரும் அப்படின்ட்டு என் குடிய கிடக்கூடிய டாஸ்மார்க்கை திறக்கிறாங்களே என்று சொல்லி எல்லாரும் வாய் நெஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்மணி ஜான் மரி வியானிட்ட வந்து, என் வீட்டுக்கார் பயங்கரமான குடிகார் இருக்கேன், எங்கள் குடும்பத்தையும் கவனிச்சுக்க மாட்டார், என்னை போட்டு அடிப்பார், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா இல்லை, நல்ல எனக்கு நல்ல கணவனா இல்லை, ஒரு குடும்ப தலைவனா இல்லை, அவரே குடிப்பார், அவரே குடிச்சிட்டு அவரே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் குடிச்சிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி, காரில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி பாலத்திலேருந்து கீழே தண்ணியில் விழுந்து செத்து போயிட்டாரு. ரெண்டு சாவாய் போச்சு, ஒன்று அவருடைய உடம்பும் உசுரும் போச்சு, உடம்பு உயிரும் போச்சு, இன்னொன்று அவருடைய ஆன்மாவும் செத்து போச்சு என்று அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார். என் வீட்டுக்காரு
தான் சத்ததும் இல்லாமல் தன்னுடைய ஆன்மாவையும் சாகடிச்சிட்டார், ரெண்டு சாவாகி போச்சுங்க சாமி என்று சொல்லி அந்த அம்மா பெண்மணி சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஜான் மரிவியானி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்லாதுமா, அந்த பாலத்துக்கும் அந்த தண்ணிக்கும் இடையில இருக்கிற அந்த கேப்ல கூட உன் வீட்டுக்கார மனம் மாறி இருக்கலாம், ஆனால் நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தர் செத்துட்டார்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க, உத்திரிக்க ஸ்தலத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்றக்கோ. நீ யாரு? உனக்கு தகுதி கிடையாது, நமக்கு எனக்கு தகுதி இல்லை. அப்படி எதாவது சொல்றோம்னா நம்ம பெரிய ஆள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நம்மளாம் தீர்ப்பிடும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு எதிர்க்கூடாது. அது உன்னுடைய ஆணவத்தை காண்பிக்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ அந்த அவன் புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பாலத்திலும் தண்ணிக்குள்ள கீழே விழுகிற அந்த கிடைப்பட்ட காலத்துல கூட மனமாரி கடவுளே என்னை காப்பாத்து, என் வீட்டுக்கு நல்ல அப்பனா இல்லை புருஷனா இல்லை, நான் வீட்டில் யாரும் கவனிக்க, நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு மனம் மாறி இருக்கலாம், கடவுள் மன்னிச்சிருப்பாரு என்று அவர் சொன்னார். அன்பிக்கினவர்களே, யூதாஸ் ஏன் கடைசி வரைக்கும் மனம் மாறல? அவன் செய்த துரோகத்தினுடைய பலாபலன் அவனை விடாது, மனம் மாற விடாது, அப்படி சிந்திக்கவே விடாது, மனம் மறுத்து விடும். அப்படியே மன வருத்தின பிறகு பட்ட பிறகு மனம் வர்றான், ஐயோ இயேசுக்கு இப்படி இப்படி நடத்துறாங்களே, இப்படி ஏமாத்தி காட்டி கொடுத்துட்டனே அப்படின்னு வருந்துறான். ஆனா வருந்தி அவன் கடவுள்கிட்ட வரல, அவனே வருந்தி கொள்ளுகிறான், நான் பிழைக்க கூடாது, நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போய் நாண்டு கொண்டு சத்து போகிறான். அவன் இயேசு விட வரவில்லை, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லலை. ராயப்பர் வந்து அப்படியே மனவருந்து அழுகிறார். வரலாறு சொல்லுகிறது ராயப்பருடைய கண்ணங்கள் அப்படியே பள்ளமா இருந்துச்சாமா, அப்படி அழுது அழுது அந்த கண்ணீர் தண்ணி உழுது பள்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாஜரேஷனா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் அத்தகைய ஒரு மனமாற்றத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நம்ம எப்படி வேணா இருக்கலாம், மோள மாறியா முடிச்ச வைக்கியா எல்லாத்தையும் நம்பிக்கை தூரம் பண்றவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க உண்மையான மனமாற்றம் அடைந்தால் அவர்கள் வாழ்க்கை முழுமையாக ஆண்டவர் மாற்றி விடுவார். திருத்துதல் பணி 13:13-25 அந்த 8 வசனங்களுக்குள்ள இப்படி சின்னப்பர் வரலாற்று மீட்பு வரலாற்றை அழகா சொல்லிடுறார், ரொம்ப அழகா சொல்லிடுறார். இயேசு வரைக்கும் அந்த வரலாற்றை பழைய ஏற்பாடுல இயேசு வரைக்கும் ரொம்ப சுருக்கமா படிச்சவர் இல்லையா, ரொம்ப சுருக்கமா டக் 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 டக்னு புரிஞ்சு கரெக்டா இயேசு கொண்டு லட்டு மாதிரி கொடுக்குறாரு. இவர் இந்த இயேசு தான் நீங்க சிலுவையில் அறந்து கொண்டு விட்டீங்க, இந்த இஸ்ராயல் குலத்திலிருந்தும் அவரை மெசியாவாக உருவாக்கினார் என்று நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த கிறிஸ்துவத்தை அழிக்க, எந்த கிறிஸ்துவை, எந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கடம் கட்டி கொண்டிருந்த சவுல் பவுல், அவர் அழகாக அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த இயேசு ஏற்றுக்கொண்ட யூதன் நான், நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்கிறார். அன்பிக்கினியவர்களே, மனமாற்றம் என்பது நம்முடைய கரத்து தான் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் நாம தான் முடிவெடுக்கணும், இயேசுவா பிசாசா என்று பார்க்கணும். ஆக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு சில சட்ட விதிமுறைகள் நாம் ஒடுக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நம்மை ஒடுக்கணும். நம்ம இந்த 5 புலன்களை அடக்கினாதான் இந்த மனமாற்றம் கிடைக்கும், மேன்மையானதை அதை தேடும். இல்லைன்னா அந்த மனசு கெட்டு போச்சேன்னா உடம்பு கெட்டு போயிடும், இந்த ரெண்டுமே ஆன்மாவை தவறான வழியில் எடுத்துகிட்டு போகும். இந்த மனசையும் ஆன்மாவையும் ஒடுக்கினா தான் நாம் கட்டுப்பட முடியும், நம்முடைய மனதையும் ஆண்டவர் பக்கம் திருப்பினா நம்ம விடுதலை பெற முடியும். அலெக்சாண்டர் அவங்க படையில் ஒரு குதிரை பயங்கரமாக கலாட்டம் பண்ணிட்டு அடங்க மாட்டேன்ச்சு, எத்தனையோ வீரர்களெல்லாம் அடக்கி பார்க்குறாங்க, அது பாட்டு திமிரிக்கிட்டு குதிக்குது கத்தம் போட்டுட்ருக்கு. உடனே அலெக்சாண்டர் போகிறார், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டரை குதிரை மேலே ஏறிட்டு ஒரே செகண்டில் ரெண்டு செகண்ட் அந்த குதிரையை அமைதியாக வச்சுட்டார். என்னென்னா அவர் வெளிச்சத்தை நோக்கி அவர் நிறுத்துறார், சூரியனை நோக்கி அந்த குதிரையை திருப்புறார். அந்த வெளிச்சத்தில் அதன் நிழல் பின்னாடி போயிடுது, அதெல்லாம் குதிரை அப்படியே நிற்குது. அது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, சூரியனுக்கு ஆப்போசிட்ல நின்றுக்கிட்டு நிற்கும் பொழுது அதனுடைய நிழல் அங்கே குதிரையுடைய நிழல் நீளமாக பெருசாக அதை பார்த்து பயப்படுது. சூரியன் பின்னாடி இருக்கு, இவருடைய நிழல் நீளமாக இருக்க பார்த்து நிழலை பார்த்து குதிரை பயப்படுது. இதை அழகாக புரிஞ்சிட்ட அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டர் குதிரை மலை ஏறிட்டு சூரியனை நோக்கி அதை திருப்புகிறார், அது அமைதியாக இருக்கிறது. அதுபோல இயேசுவை நோக்கி திருப்பினோம் என்றால் நம்முடைய ஆன்மா உடல் அனைத்தையும் ஆண்டவர் பக்கத்தில் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை வளமாக மாறும், பெரும் மாற்றத்தை கொடுப்போம். பலன் இல்லாமல் இருக்கிறவங்க பெரிய பலனை நாம் கொடுப்போம். ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா,
நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குகள் உண்மையானவை. உம்முடைய வார்த்தைகள் நிலை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நீரே உலகின் ஒளி, உம்மை பின் செல்கிறவர்கள் இருளில் நடவார், வாழ்வின் மொழியை கொண்டிருப்பார்கள் என்று சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வாக்குகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையிலே உம்மை பின்பற்றி வாழ உம்மை ஒளியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அந்த ஒளியிலே அந்த வார்த்தையின் பாதையிலே அந்த பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற அந்த வார்த்தையிலே நடக்க எங்களை ஒடுக்கி எங்களை ஒழுங்குபடுத்தி உண்மையுள்ளவர்களாக உமக்கேற்றவர்களாக வாழ்ந்து நாங்கள் மிகுந்த பலன் கொடுக்க நாங்கள் கொடுக்கிற கனிகள் நிலைத்து நிற்க அருள்தார். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைப்பொருள் வழியாக நாம் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே இறைவா, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உமை நோக்கி எழுபனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை, எக்காலத்திலும் உமை பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நிம்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமணமும் உமது இருப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மெய்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்றும் கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் துறவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய தாமஸ் அக்வைனாஸ் இணைய ஆயர்கள் உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும் தந்தையின் நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்து கொண்ட திரு மரிய சிங்கராயர் திருமதி அருளாயி எனும் அடியார்களை நினைவு கொண்டாலும் உம் திருமாவரோடு அவர்கள் இறப்பில் அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருளும். கண்கள் முடியிருந்த அனைவருக்கா ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுக்கும் திரும்ப ஒளியின் நிலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில முக்குந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலியாய் புனித சலைத்து மாதா, நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர்களை நினைத்து மன்றாடுங்கள். மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தது வரமருடமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் இமீப்பராய் இயேசு கிறிஸ்தின் வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்கள்
ஆயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இரவின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மர் இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தோர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் என் ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எந்தெந்தும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, அருள் நிறைந்த தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அன்பிக்கினேவர்களே, என்னோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டதற்காகவும் உங்களுக்காக இந்த திருப்பலியை நீங்கள் காணுகிற இந்த திருப்பலி உங்களுக்காக நிறைவேற்ற இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.